இஸ்ரேலுடைய மவுண்ட் மேரோன் இதுதான். இந்த இடத்துல தான் அவர்களுடைய, அதாவது தெற்கு பகுதிகளில் இஸ்ரேலுடைய தென்பகுதியை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, முழுமையாக காசா லெபனான் பகுதிகளை கண்காணிக்கக்கூடிய முக்கியமான உளவு படைத்தளமாக இந்த மவுண்ட் மேரோன் சொல்லப்படுகிறது. இங்கே இருந்து அவங்க எதையெல்லாம் கண்காணிப்பாங்கன்னா, சிரியாவை இங்கிருந்து தான் அவங்க கண்காணி உளவு பார்ப்பாங்க. உளவு பார்க்குற தலைமை இது, இராணுவ தலைமைன்னா நம்ம என்ன நினச்சக்கூடாது, அந்த விமான தலைமைன்னு நினச்சிடாதே. விமான தலை மட்டுமில்லை, இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி என்னென்னா, உளவு பார்க்குற வேலையை இங்கேருந்து உளவு விமானங்கள் அனுப்புவாங்க. அந்த அட்டாக் விமானம் அனுப்புகிறாங்களோ இல்லையோ, உளவு விமானங்கள் அனுப்புவாங்க. எங்கெல்லாம் அனுப்புவாங்கன்னா, சிரியாவை கண்காணிப்பாங்க, லெபனானை கண்காணிப்பாங்க, துருக்கியை டர்க்கி வரைக்கும் கண்காணிப்பாங்களாம். அதெல்லாம் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது. டர்க்கியை கண்காணிப்பாங்க, சைப்ரஸை கண்காணிப்பாங்களாம். தேவைக்கில்லாத வேலையா இல்லையா, எங்கெல்லாம் ஆணி தேவையில்லையோ அந்த ஆணியெல்லாம், அதாவது தேவையான ஆணிகளை அடிக்க மாட்டாங்க, தேவையில்லாத அடிப்பாங்கிறது நமக்கு தெரியும். அந்த மாதிரி வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு பாருங்கள். அதே மாதிரி மெடிட்டேரியன் சி, மத்திய தரை கடலில் கிழக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய அனைத்து பெரும்பாலான நாடுகளை இவங்க இங்கே இருந்து தான் உளவு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. தண்ட நாட்டை இவ்வளோ 7ஆம் தேதி உள்ளே பூந்து பொறி பொறின்னு பொறிச்சு புட்டு அத்தனை 240 பேரை கையோடு பிடிச்சிட்டு கல்யாண வீட்டுக்கு போகிற மாதிரி கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. அதை தடுக்கிறதுக்கு துப்பு இல்லாதவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மவுண்ட் மேரேனில் உட்காந்துக்கிட்டு இந்த நாடுகளை எல்லாம் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்ட்டு கண்காணிக்கிறது மட்டும் இல்லை, இந்த தளத்தில் அவர்களுடைய உயர் அடுக்குகளைச் சேர்ந்த பல அதிகாரிகள் இங்கே இருக்கிறாங்களாம். அதே மாதிரி பல இராணுவத்தை சேர்ந்தவர்கள், இராணுவ அதிகாரிகள் இங்கே இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் தான் அவர்கள் அத்தனை பேரும் இருக்கும்போது இந்த தளம் மீது இன்றைக்கு சகட்டு மேனிக்கு தாறுமாறாக சரு 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 என்று ஏவுகணைகளை ஏவி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஹிஸ்புல்லாக்கள்.